சங்கீதம் 21 2 3 வாசிக்கலாமா? சங்கீதம் 21 2 3 சங்கீதம் 21 2 3 அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். ஜெபம் பண்ணாங்களோ அந்த ஜெபத்தை அவங்களை தள்ள மாட்டார். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உன் மன விருப்பத்தை தருகிற தேவன் உன்னோடு இருக்கிறார். இந்த ஜெப நாளிலும் உன் உதட்டிலிருந்து எழும்புகிறதான எல்லா விண்ணப்பத்தையும் அவர் உனக்கு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. உட்காரலாமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். நம்முடைய உதட்டின் விண்ணப்பத்தை அவர் தள்ளாத தேவன். அடுத்த வசனம் சொல்லுது, உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவர்களுக்கு எதிர்கொண்டு வந்த அவருடைய சிரசின் மேலே ஒரு நல்ல கிரீடத்தை வைக்கிறீர். இன்னைக்கும் என் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிற உனக்கு உத்தமமான ஆசீர்வாதங்களை என் தேவன் தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உத்தமமான ஆசீர்வாதங்களை உனக்கு தருகிற தேவன் உன்னுடைய சிரசிலே விசுவாசம் என்னும் பொன்னின் கிரீடத்தினாலே உன்னை முடி சூட்டுகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:6 சொல்லுது, நீதிமானுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கியிருக்கிறது. அனபடியாலே உன்னுடைய சிரசின் மேல் சாபம் அல்ல, உன்னுடைய சிரசின் மேல் தீமைகள் அல்ல. பிசாசானவன் உன் சிரசை ஆட்கொள்ளும்படியாக பிரியமானவர்களே, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவி தீய எண்ணங்களை, தீய நோக்கங்களை, தீய சிந்தனைகளை உனக்குள் கொண்டு வருகிறவனாய் இருக்கிறான். ஆனால் இன்று என் தேவனாகிய கர்த்தர் இந்த 11வது மாதத்தின் 12வது நாளிலே என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு எதிர்பட்டு செய்ய போகிற காரியம் என்னவென்றால், உன் மன விருப்பத்தை நிறைவேற்றும்படி உன் உதட்டின் விண்ணப்பங்களை அவர் தள்ளாதபடிக்கு உத்தம ஆசீர்வாதத்தோடு உனக்கு எதிர்கொண்டு வந்து உன் சிரசின் மேலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்தியபரனால் தன்னை ஆசீர்வதிக்கணுமா? நீதிமானுடைய சிரசின் மேலே தம்முடைய ஆசீர்வாதத்தை வைக்கிறதான தேவன் உத்தம ஆசீர்வாதத்தினாலே உன்னுடைய சிரசை பொற்கிரீடம் தரிப்பிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லெட் நாட் ஈவில் டேக் பிளேஸ் இன் யுவர் மைண்ட். உன்னுடைய சிந்தையிலே பொல்லாப்பு சிந்திக்காதே. உன் சிந்தையிலே பலவிதமான தீய எண்ணங்களை நீ ஆட்கொள்ளும்படியாய் விட்டுவிடாதே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எண்ணம் எப்படியெல்லாமோ பறக்கும். இந்த எண்ணம் உட்கார்ந்துட்டு தான் இருப்போம், ஆனால் கம்ப்யூட்டரை காட்டிலும் ரொம்ப மோசமானது. ஒரு பக்கம் தீமை நினச்சிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் என்னது யோசித்துட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனபடியாலே பிரியமானவர்கள், என் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உத்தம ஆசீர்வாதத்தோடு அவர் உனக்கு எதிர்கொண்டு வந்து உன்னுடைய சிரசின் மேலே அவர் தம்முடைய பொற்கிரீடத்தை, அவர் தம்முடைய கிரீடத்தை உண்மையில் சூட்டுகிறவராக இருக்கிறார். கிரீடம் சூட்டுவது என்றால் என்ன? 8வது சங்கீதம் 5வது வசனத்தில் வாசித்தோம், மனுஷனை கனத்தினாலும் மகிமையினாலும் முடி சூட்டினார். கிரீடம் சூட்டுவது என்றால் என்ன? கணம் அவனுக்கு கொடுக்கிறார், மகிமை அவனுக்கு கொடுக்கிறார். நீ கணம் பெருந்தியவனாக இருக்க வேண்டும், கனத்துக்குரியவனாக இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம். உன்னை மிருகத்தைப் போல் தேவன் சிருஷ்டிக்கவில்லை, உன்னை தம்முடைய சாயலிலும் தம்முடைய சாரூபத்திலும் அவர் உன்னை சிருஷ்டித்தார். காரணம், நீ கனம் பொருந்தியவனாய் இருக்கும்படியாய். கனவீனம் உள்ளவனாக அல்ல,
கனம் பொருந்தியவனாய் நிற்கும்படியாய், நல்லதை சிந்திக்கும்படியாய், நல்லதை யோசிக்கும்படியாய், நல்லதை பேசும்படியாய், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பொல்லாங்கன் பொல்லாப்பின் சிந்தனைகளை கொண்டு வருவான், தீயோன் தீய சிந்தனைகளை கொண்டு வருவான், தவறான எண்ணங்களை கொண்டு வந்து. பிரியமானவர்களே, உன் சிந்தனை கெடுக்கிறது மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையையும் கெடுத்து விடுவான், நீ மற்றவர்களோடு இருக்கிற அந்த உறவுகளை கெடுத்து விடுவான். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உத்தம ஆசீர்வாதத்தோடு உனக்கு எதிர் வருகிறார். காரணம் என்ன? அவர் உன்னை கணம் பொருந்தியவனாய் சிருஷ்டித்தவர். அவர் உன்னை கணத்தினாலும் மகிமையினாலும் உன்னை முடிசூட்டினதான தேவன். ஆதாம் அப்படிதான் முடிசூட்டி வைத்திருந்தார். தம்முடைய சாயலிலே சாரூபத்தில் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்திலே ஆதி மனிதனை கணம் பொருந்தியவனாய் வைத்திருந்தார். ஏவாள் செல்லுகிறாள், அது நல்லா தான் இருக்கு, பார்க்க நல்லா தான் இருக்கு, புசிக்க இன்பமாக தான் இருக்கு, இதை ஏன் விலக்கி வச்சார் தெரியலையே என்கிறதான அந்த வீணான எண்ணங்கள். பிசாசு நம்ம சிந்தையை தான் தொடுவான், நம்முடைய எண்ணத்தை தான் தொடுவான். அவன் எண்ணத்தை தொட்டு நம்முடைய முழு அவையும் தன்னுடைய வசமாக்கி கொள்வான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆபேல் காயின் பலி செலுத்தும்படியாக கடந்து சென்றார்கள். காயின் தான் தன் தமையனுக்கு முன்மாதிரியாயிருந்தவன். ஆனால் இந்த காயனுக்குள்ளே பொல்லாத சிந்தனைகள் வந்தபடியாலே எரிச்சலும் கோபமும் வைராக்கியம் வந்து கொலைகாரனாய் மாறி தேவ சமூகத்தை விட்டு ஓடி போயிட்டான். You are created with honor. Don't dishonor yourself. நீ கனத்துக்குரிய மனிதன், உன்னுடைய சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதே, அது உன்னை கனவீனப்படுத்திவிடும். என் தேவனாகிய கர்த்தர் உன்னை கனம் பொருந்திய மனிதனாய் பார்த்து இன்று உத்தம ஆசீர்வாதத்தோடு உன் சிரசிலே பொற்கிரீடத்தை தரிப்பிக்கிறவராய் இருக்கிறார். என்னோடு இருக்கிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அப்போ கிரீடம் என்று சொன்னால் கனத்துக்குரியது, ஏ ஹானரரி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கன்னடத்தில் மாலைன்னு போட்டிருக்கு. மாலை வந்து செத்தாலும் போடுவாங்க, இன்னொருத்தியை கட்டும் போதும் போடுவாங்க. கல்யாணம் கட்டும் போதும் மாட்டிக்கிட்டான் போ பையன்னு சொல்லி என்ன செய்வாங்க? மாலையை போடுவாங்க. பரிதாபம் உள்ள பொண்ணு, பரிதாபம் உள்ள பையனை மாலையை போட்டுக்கிடுவாங்க. செத்து போனாலும் போயிட்டான் ஐயான்னு சொல்லி போட்டுருவாங்க. ஓகே, கனப்படுத்தும் போதும் போடுவாங்க. அது மாலைக்கு வித்தியாசம் இல்லை. ஆனால் கிரீடம் வைக்கும்போது ஒருவனை கனப்படுத்தும் போது அவனை முடிசூட்டுவார்கள். இரண்டாவதாக அவனுக்கு ஆளுகை கொடுக்கும் பொழுது, எங்கள் எல்லாருக்கும் மேலே நீ ஆளுகை செய்கிறவனாக இருன்னு சொல்லி அவனை உயர்த்தும் போது அவனுக்கு கிரீடத்தை சூட்டுவாங்க. ராஜாவுக்கு கிரீடம் சூட்டினார்கள். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 11:12 வாசித்தீங்கன்னா அங்கே அவனுக்கு கிரீடத்தை சூட்டினார்கள். பிகாஸ் டு டிக்ளேர் ஹிம் ஆஸ் கிங். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒருவன் ஜெயம் கொண்டால், ஓட்டப்பந்தயத்தில் ஜெயம் கொண்டால், மல்யுத்தத்தில் ஜெயம் கொண்டால், தன் வாழ்க்கையில் வருகிறதானே பிரியமானவர்களே சோதனைகளில் ஜெயம் கொண்டால் அவன் கிரீடம் சூட்டப்படுவான். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 6:2 வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் மேல் கிரீடம் வைக்கப்பட்டிருந்தது. காரணம் என்ன? அவன் ஜெயம் கொள்ளுகிறவனாக இருக்கிறான், ஜெயம் கொண்டே செல்லுகிறவனாக இருந்தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான சோதனையிலே விழுந்து போகக்கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தலின் புஸ்தகம் பிரியமானவர்களே 2:10 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு முன்பாக யாக்கோபின் புஸ்தகம் 1:12 சொல்லுகிறது, பிரியமானவர்களே வாசிக்கலாமா? யாக்கோபு 1:12 வாசிங்க பார்ப்போம். சோதனை இல்லாத மனுஷன் இல்லை. சோதனை இல்லாத மனுஷன் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனை இல்லாத மனுஷன் இல்லை. புத்தி நமக்கு தெளிவாக இல்லைன்னா நமக்கு சோதனை வராது. பைத்தியக்காரனுக்கு சோதனை வராது. ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சது, சிரிச்சது, அழுகிறது, ஹி இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஆனால் ஒரு மனிதன் பிரியமானவர்களே இவ்வுலகத்தில் வாழும் பொழுது அவனுக்கு சோதனை வரும். ஹி வில் கோ ஆன் டெஸ்டிங், ஹி வில் கோ ஆன் வேரியஸ் எக்ஸாமினேஷன். படிக்கல சோதனை வரும்,
காரணம் அவன் மேலே போகணும், நல்ல கணம் பொருந்தியவனா வேலை செய்யணும், நல்ல வேலைக்கு அவன் போகணும். அதனால அவன் பரீட்சைக்கு போய் பிரிவானவர்களை பாடசாலைக்கு போய் படிக்கணும், பரீட்சை எழுதணும். சோதனை இல்லாத மனிதன் இல்லை. இங்கே யாக்கோபு சொல்லும்போது சொல்லுகிறார், தேவன் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல, ஆனால் அவர் தன்னுடைய இச்சையினால் எழுப்புண்டு சோதனைக்குட்படுகிறார்கள். சில நேரத்தில் சில காரியத்தை ஆசைப்படுவோம், சில காரியத்தை எதிர்பார்ப்போம், சில காரியத்தை விரும்புவோம், அதனாலே பிரியமானவர்களை நாமும் சோதனையில் விழுந்து போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியால் தானே பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையிலும் ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தோடு ஆண்டவருக்கு. அல்லேலூயா. ஆண்டவரே, ஏன் எதிர்பார்ப்பு இப்படி, ஆனால் இவன் செஞ்சது இப்படி, அதனால உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், என்னோடு இருக்கிறவங்க வாய் திறந்து சொல்லுங்க பார்ப்போம், கர்த்தர் கொடுத்தார். ஆ, வர மாட்டுக்கு தெரியுமா, கர்த்தர் கொடுத்தா மாத்திரம் தான் தோத்திரம், எடுத்தார்னா அவர் மேலேயே ஆத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயாவும் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு காலையில் குளித்து ஷாம்பு போடும்போது நிறைய பேர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, பாஸ்டர் என்ன தான் சொன்னாலும் வாயை கம்முன்னு வச்சுட்டு கம்முன்னு போயிட்டு கம்முன்னு வரணும். அல்லேலூயா. ஏன்னா திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நிறைய ப்ரோக்ராம் வச்சுருக்காரு, நம்மளை எக்கையாவது எழுப்பார், அதனால் வாயம் மூடிட்டுருக்கணும். இந்த பிரதிஷ்டையோடு வந்திருக்கீங்களோ சொல்லுங்களேன், கர்த்தர் கொடுத்தார், ஆ, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ பிரியமானவர்களே, நம்ம செய்ய வேண்டியது தான். யாக்கோ 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5 அதிகாரத்தில் சொல்லுது, நீங்கள் எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எது அனுகூலமாக இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், விரோதமாக இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். காரணம், அன்றியும் தம்முடைய தீர்மானத்தின்படி அவரை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் எப்படி நடக்கும், தீமையானதில் விடமாட்டார் என்னை மென்மையாகவே. அல்லேலூயா. சாட்சிகள் உண்டாகும்படியாக, கனம் உண்டாகும்படியாய், உயர்வு உண்டாகும்படியாய் சோதனைகள் வரும். வேதம் சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் அதில் அவன் எப்படி விளங்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. He should be sent person. Either sent person, 100 மார்க்காவது வாங்கணும், இல்லாட்டி 75வது வாங்கணும், இல்லாட்டி 40 பாஸ் மார்க். எவ்வளோங்க டீச்சர் மாருங்க, யாராவது இருக்கீங்களோ சொல்லுங்களேன். இயேசுவை வேற கெடுக்காம பூமி மத்தியிலே மற்றவங்களுக்கு முன்னால் அவருடைய நாமம் தூஷிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு 40 மார்க்காவது எடுத்து அந்த சோதனையில் ஜெயம் கொள்ளணும். என்னோடு இருக்கிறவங்க 40 கூட தேரமாட்டேன்னு நினைக்கிறீங்களோ ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எப்படியாவது வேதம் அப்படி தான் சொல்லுது, நம்மளை சோதிக்கும் போது கோபப்படுவோமா இல்லையான்னு சோதிக்கும் போது, கோயிலுக்கு வருவோமா இல்லையான்னு சோதிக்கும் போது, தேவனை பிடிச்சிட்டு இருப்போமான்னு சோதிக்கும் போது, ஜோம் பண்ணுவோமா இல்லையான்னு சோதிக்கும் போது, பிரியமானவர்களை உலக கவலைகள் பாரங்கள் இவனை பிடிச்சி ஆளுமா என்று சொல்லி உலகத்தான் நம்மை, சத்ருவானவன் நம்மை பலவிதமான கவலையினாலும் பாரத்தினாலும் நம்மை சோதிக்கும் போது அதில் நீ எப்படி இருக்கணும், உத்தமனாயிருக்கணும். அப்போ உனக்கு என்ன கிடைக்கும், நன்றாய் வாழும்படி ஜீவ கிரீடம் கிடைக்கும். அல்லேலூயா. சோதனையை பார்த்து பயந்துட்டா மரண கிரீடம் கிடைக்கும், மரித்து போவாய், ஆண்டவர் விட்டு பிரிந்து போவாய். வாழ்க்கையில யாரை பார்த்தாலும் எரிச்சலும் கோபம் வைராக்கியம் வரும், எல்லா விட்டு பிரிந்து போய்வா. அப்ப பிரியமானவர்கள், இந்த சோதனையில் நீ எப்படி இருக்கணும், அவருக்கு உத்தமனாக இருக்கணும், அதை சகிக்கணும், அதை கண்டு ஓடிடப்படாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேதம் சொல்கிறது, அவர் உன்னை முடிசூட்டுகிறவர். எப்போ ஜெயம் கொண்டவனாக இருக்கும் பொழுது உன் சிரசின் மேல் கிரீடம் சூட்டுகிற தேவன். வேதம் சொல்லுது, அவனுக்கு நான் ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். சோதனை வரும், போராட்டம் வரும், அதில் நீ ஜெயம் கொண்டவனாக இருக்கணும்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 2:10 நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே சொல்கிறது, நீ படப்போகிற பாடை குறித்து எவ்வளவு நீ என்ன செய்யாத, பக்கத்தில் உள்ளவங்களை சிரிச்சிட்டு சொல்லுங்களேன், என்ன பாடு வந்தாலும் சொல்றதுக்கே பயமா இருக்குல்ல. ஏன்னா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம், நம்ம சோதனைக்காரன் வந்தான்னா சொல்லிடலாம், எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா, பாஸ்டர் சர்ச்சில் சொல்ல சொன்னார், அதனால தான் நான் சொன்னேன், நான் விரும்பியது என்னை விட்டு இல்லையா. நீ படப்போகிற பாடை குறித்து எவ்வளவேனோ பயப்படாத, காரணம் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசானே ஆமா கன மகிமையை உனக்கு கொண்டு வரும். 10 உபத்திரம் சாத்தான் சில நேரத்தில் பல உபத்திரங்களை போடலாம், ஜெயிலுக்குள்ளேயும் தள்ளலாம், ஆனால் அந்த சோதனையில் நீ ஜெயம் கொள்வாய் என்று சொன்னால் உனக்கு என்ன உண்டாகும், வாழ்வுக்குரியதான ஜீவ கிரீடம் உண்டாகும். ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்து பாடுகளை அனுபவித்தால் என் வேதம் சொல்கிறது அவனுக்கு நித்திய நித்திய ஜீவ கிரீடம் உண்டாகும், நித்திய ஜீவ கிரீடம் உண்டாகும். அல்லேலூயா. விழுந்து போகிறவனுக்கு அல்ல. அப்போ ஒரு மனுஷன் ஜெயிக்கும் போது அவனுக்கு கிரீடம் உண்டாகிறது. ஒரு மனுஷன் ஆளுகை செய்கிறவனாய் பாவத்தையும் துன்மார்க்கத்தையும் அக்கிரமத்தையும் உலகத்தையும் வருகிற சோதனைகளையும் ஆளுகை செய்கிறவனாய் இருக்கும் போது அவன் முடிசூடப்படுகிறவனாய் இருக்கிறான். ஒரு மனிதன் கணம் பொருந்தியவனாய் தன் படிப்பிலே கணம் பொருந்தியவனாய் தன் வேலையிலே கணம் பொருந்தியவனாய் இருக்கும் பொழுது அவன் முடிசூட்டப்படுகிறான். என் வேதம் சொல்லுது உத்தம ஆசீர்வாதங்கள் அவனுடைய சிரசின் மேலே அவர் பொற்கிரீடத்தை தரிப்பிக்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுது ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 62:3 வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஏசப்பா சொல்லுகிறார், நீ என் கைகளில் எப்படி இருக்கிறாய், அலங்காரமான கிரீடமாகவும் ராஜ முடியுமாயிருக்கிறாய். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்க தான் கிரீடம். பிலிப்பியர் 4:1 வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் சொல்கிறார், நான் உங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தியிருக்கிறவன், நான் தான் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறவன், நான் தான் உங்களை சபைக்குள்ளே நடத்துகிறவன், ஆனபடியாலே நீங்கள் எனக்கு எப்படி இருக்கிறீர்கள், மகிழ்ச்சியின் கிரீடமாக இருப்பீர்கள். விசுவாசியாகிய நீ இன்னொரு ஆத்மா ஆதாயம் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு எப்படி இருப்பாங்க, கர்த்தருடைய வருகை நாளிலே உனக்கு மகிழ்ச்சி உள்ள கிரீடமாக இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உத்தம ஆசீர்வாதங்களை உனக்கு தருகிற தேவன் மாத்திரமல்ல, உன்னை கணம் பொருந்தியவனாய் எஸ்தரின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் பிரியமானவர்களே, எஸ்தரின் புஸ்தகம் 8:15 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த ராஜா 127 தேசத்துக்கும் உள்ளதான அந்த ராஜா கேட்கிறார், அகசுவேரு ராஜா கேட்கிறாரு, ராஜாவாகிய நான் ஒரு மனிதனை கனப்படுத்தணும்னு விரும்புகிறேன், முர்தேக்காவை கனப்படுத்தணும்னு விரும்புகிறேன், அவனுக்கு என்ன செய்யணும்னு சொன்ன பொழுது ஆமான் அவனுடைய மந்திரி சொல்லுகிறான், பிரி மனோர்களே அவனுக்கு ராஜ கிரீடம் வைக்கணும். நம்முடைய ஆண்டவரும் நம்மளை கனப்படுத்த தான் விரும்புகிறார், மேன்மைப்படுத்தணும்னு தான் விரும்புகிறாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் உண்டாவதாக. நீ அவருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாயிருக்கணும், மகிமை நிறைந்த முடியாயிருக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எஸ்தரின் புஸ்தகம் 1:10 வசனத்தை வாசிக்கும் பொழுது பிரியமானவர் அங்கே நாம் பார்க்கிறோம், ராஜாவாகிய அகசுவேரு, ராஜாவாகிய அகசுவேரு 127 தேசத்தையும் ஆண்டு கொண்டிருந்தான். நம்முடைய இந்திய தேசத்தையும் அவன் அந்த காலங்களில் ஆண்டு கொண்டிருந்தானாம். என் வேதம் சொல்லுகிறது அதற்கு அவனுக்கு கீழாக அநேக சிற்றரசர்கள் காணப்பட்டார்கள். ஒரு நாள் இவர்கள் யுத்தத்துக்கும் போவார்கள், ஜெயம் எடுத்து ராஜ்யத்தை விரிவாக்கிக் கொள்வார்கள். சில காலங்கள் பிரியமானவர்களே தங்களுடைய சரீரத்துக்கு இழைப்பாற்றும்படியான மகிழ்ச்சியையும் அவர்கள் உண்டாக்கிக் கொள்வார்கள். இப்படி மகிழ்ச்சியாய் இருந்ததான நாட்களிலே இந்த அகசுவேரு ராஜா தன்னுடைய ராணி ஆகிய வஸ்தியை கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாய் அவளுடைய கிரீடத்தின் அழகை
காட்டும்படி அவள் அழைத்தான். ஆனா இந்த அம்மாவுக்கு ராஜ கொடுத்த மேன்மையை காட்ட விருப்பம் இல்லை. தேவனுக்குள் இருக்கிற அந்த மேன்மையை பிரதிபலிக்க விருப்பம் இல்லை. அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தும் அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய சிரசிலே ஒரு ரட்சிப்பின் கிரீடத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். மற்றவர்களைப் போல அல்ல, உன்னை மேன்மை உள்ளவனாக வச்சிருக்கிறார். என்னைக்காவது நீ மற்றவங்க கிட்ட சொல்லியிருக்கிறியா, ஆண்டவர் என்னை ரட்சித்தாரு, இயேசப்பா இப்படி கடந்தேனா, இப்படி கஷ்டப்பட்டேனா, இந்த இயேசப்பாவை பிடிச்சுக்கிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லியிருக்கியா. இயேசுன்னு பேரை கூட சொல்ல முடியாமல் சில நேரத்தில் சாமி 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 அவர்கிட்ட புத்தி ஒன்று இந்த காமின் காமின்னு காமிச்சிட்டு போயிருக்கிய. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் வேதம் செல்லுகிறது இந்த வஸ்தி ராணியை இந்த ராஜா எவ்வளவு அலங்கரித்திருக்கிறார் என்று சொல்லி அவளுடைய கிரீடத்தை தரித்து கொண்டு வரும்படியாய் சொல்லுகிறார். இவளோ அதை மறுத்து விட்டார். நடந்த சம்பவம் என்ன? இது நடந்ததான சம்பவம் எஸ்தரின் புஸ்தகம் 2:17 வசனத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது. வாசிங்க. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுது வஸ்தி எக்ஸ்பெக்டட் பண்ணத செய்யல. ராஜா வஸ்திட்ட எதிர்பார்த்தால் அவளுக்கு வசதி வந்த உடனே இந்த வஸ்தி எதிர்பார்த்ததை செய்யவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னெல்லாம் சின்ன வயசில் நல்லா முழங்கால் போட முடிஞ்சு ஜோமனம் முடிஞ்சு, இப்போ வசதி வந்ததுனால தொப்பை வந்துருச்சு, முழங்கால் போட முடியல, எலம்ப முடியலச்சு. அல்லேலூயா. என்ன அல்லேலூயா வரமாட்டுக்கு? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, வஸ்திக்கு வசதி வந்ததுனால அவருடைய மேன்மையை காட்ட அவளால் முடியல. ராஜா தனக்கு வைத்த கனத்தை காட்ட முடியல. அதனால ராஜா என்ன செய்தார்? அநேக ஸ்திரீயை பார்க்கிறோம், ஒருத்தின் மேல் அன்பை வைத்தார். அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஓம் மேலே ஒரு அன்பை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் இந்த இடத்துல ஆண்டவர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். இந்த இடத்துல உன்னை கொண்டு வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் ஓம் மேலே வச்ச அன்பு. எவ்வளவு தூரம் இருந்தாலும் உன்னை இந்த இடத்துக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா கொண்டு வந்திருக்காரு? ஓம் மேலே வச்சிருக்கிற அன்பு. அல்லேலூயா. உனக்கோ வம்பு பண்ணணுன்னே ஆசை. ஆண்டவர் ஒரு வாட்டி வம்பு பண்ணிட்டாருன்னா கிரீடம் பறிக்கப்பட்டு போயிடும், எல்லாத்தையும் இழந்து போயிடுவேன், நடுரோட்டில் நிற்க வேண்டிய நிலமோ வரும். ஜாக்கிரதை, சபையில் பயபக்தியோடு நடந்து கொள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம். உன்னுடைய அப்ப வீடு இது கிடையாது, உன்னுடைய வீடு இது கிடையாது, இது ஜீவனுள்ள தேவனுடைய ஸ்தலம். அல்லேலூயா. ராஜ அரண்மனையிலே வஸ்தியை எதிர்பார்த்ததானே அந்த ராஜா அவளுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தும்படி அவளுக்குள் இருக்கிற மேன்மையை தேவன் தந்ததான அந்த அந்தஸ்தை வெளிப்படுத்தும்படி எதிர்நோக்கினாள். அவளோ ராஜாவின் அந்த மேன்மையை காட்ட வெறுத்தாள். 7 பேர் அனுப்பி பார்க்கிறான், இவளுக்கு விருப்பமே இல்லை. அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் அந்த ராஜா செஞ்சதான காரியம் என்னன்னா, அநேக ஸ்திரீகள் இருந்தாலும் எஸ்தர் மேல் அன்பை வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தர் மேல் அன்பை வைத்தார். அடுத்தது பாருங்க. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும், சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகம். நிறைய கன்னிகைகள் இருக்கலாம், பரிசுத்தத்தில் தங்களை காத்து கொண்டவர்கள் அநேகர் இருக்கலாம். தன்னுடைய கற்பை சாத்தானுக்கோ விக்கிரகத்திற்கோ பொல்லாங்கனுக்கோ அந்நிய புருஷர்களுக்கோ கொடுக்காத கன்னிகைகள் அநேகம் இருக்கலாம். ஆனால் எஸ்தர் மேலே கர்த்தர்
அதிக பட்சமாயிருந்தார், அநேக தயவாயிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தர் மேல தான் ஆண்டவருக்கு ரொம்ப அன்பு, ஆனபடியால் தான் அவளை கன்னி மடத்துக்கு கொண்டு வந்தார். ராஜாவுக்கு அநேக கன்னிகைகள் இந்த கன்னி மடத்தில் இருந்தாலும், பிரியமானவர்களே, எஸ்தருடையதான வாழ்க்கையை குறித்து தான் அதிக பட்சம் இருந்தது. ஆனபடியால் சகல தயவும் அவள் மேல் இருக்கும்படி கிரீடத்தை சூட்டினாள். அல்லேலூயா. உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவன், மேன்மைக்கு முன்பானது தாழ்மையே. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார், மேட்டிமையானவனுக்கு கர்த்தர் அவரே இறங்கி எதிர்த்து நிற்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேதம் சொல்லுகிறது, எஸ்தருக்கோ கர்த்தர் என்ன செய்தாதான், கிருபை கொடுத்தார். வெளிப்படுத்தல் 3:11 சொல்லுது, உனக்கு கொடுத்த மேன்மைய, உனக்கு கொடுத்ததான கிரீடத்தை ஒருத்தர் எடுத்துக்கொள்ளக்கூடாதுப்பா. இதோ நான் சீக்கிரமா வருகிறேன். ஒருத்தனும் உனக்கு கொடுத்த ஊழியத்தை, உனக்கு கொடுத்ததான உத்தியோகத்தை, உனக்கு கொடுத்ததான கனத்தை, உனக்கு கொடுத்ததான ரட்சிப்பை, உனக்கு கொடுத்ததான மீட்பை எடுத்துக்கொள்ளாதபடி எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உத்தம ஆசீர்வாதத்தோடு உனக்கு எதிர் வந்ததான தேவன் உன்னுடைய சிரசின் மேல் ஒரு கனத்தை வைத்திருக்கிறார், ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். அதை ஒருத்தன் எடுத்துக் கொள்ளக்கூடாது, அதை பற்றி பிடித்துக் கொள்ளணும். ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 28:5 வாசிங்க. அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு, தன்னுடைய ஜனத்திற்கு என்று, அநேகர் அவருடைய ஜனம் தான், இஸ்ரவேல் எல்லாரும் அவருடைய ஜனம் தான், ஆனால் தம்முடைய ஜனம் என்று ஒரு மீதியான கூட்டத்தை வைத்திருந்தார். அல்லேலூயா. தனக்கென்று ஒரு மீதியான கூட்டத்தை வைத்திருந்தார். அந்த மீதியான கூட்டத்திற்கு மகிமையான கிரீடமாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய ஜனத்திற்கு இந்த மீதியாய் அவர் சொல்றதெல்லாம் கேட்கறதற்கு, அவருக்கு கீழ்ப்படுகிறதுக்கு, அவரை ஆர்வையோடு உண்மையோடு ஆராதிக்கிறவர்களுக்கு, உலகத்தில் எவ்வளவு வேலை இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், அவரை சேவிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறதான உன்னை தன்னுடைய ஜனமாய், மீதியான ஜனமாய் தெரிந்து கொண்ட தேவன் உனக்கு அவரே மகிமையின் கிரீடமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது 28:1 வாசிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, எப்ராயிமுக்கு பெருமையின் கிரீடம் இருந்தது. எப்ராயிமுக்கு என்ன கிடைச்சிட்டுங்க? முந்தி சின்ன பையனா இருந்தேன், இப்ப என் உடம்பும் வளர்ந்துட்டு, எனக்கு நல்ல வேலையும் கிடைச்சிட்டு, எனக்கு நல்ல பொண்டாட்டியும் கிடைச்சிட்டு, எனக்கு நல்ல புருஷனும் கிடைச்சிட்டு, எனக்கு நல்ல பிள்ளையும் கிடைச்சிட்டு, எனக்கு சொந்த வீடும் வந்துட்டு, எனக்கு இல்லாதது ஒன்றும் இல்லை, நான் விரும்புறதெல்லாம் எனக்கு இருக்கு. எப்ராயிமுக்கு என்ன வந்துருச்சு? பெருமை, பெருமையின் கிரீடம் அவனுடைய சிரசில் இருந்தபடியாலே வேதம் சொல்லுது அந்த பெருமையின் கிரீடத்தை பூவை போல் கர்த்தர் வாடி போக பண்ணினார். வாசிங்க வசனத்தை. எப்ராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ, மதுபானத்தால் மயக்கம் அடைந்தவர்களின் செழிப்பான பள்ளத்தாக்குடைய. ரகசியமா குடிக்கிறீளோ, யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறீளோ, மதுபானத்தினால் அவன் வெறி உண்டான். ஆனபடியார் என் வேதம் சொல்லுது அவனை நான் செஞ்சது என்னன்னா, பூவை போல வாடி போக பண்ணினேன், புள்ள போல வாடி போக பண்ணினேன். ஜாக்கிரதை, உனக்கு கொடுத்த ரட்சிப்பை திருவிருந்து எடுக்கலாம், எடுக்காம சிலவங்க உதாசீனமும் பண்ணலாம். என் வேதம் சொல்லுத உன்னை வாடி போக பண்ணிடுவார். உத்தம ஆசீர்வாதத்தினாலே உன்னுடைய சிரசின் மேலே பொற்கிரீடத்தை தரிப்பிக்கிறதான தேவன் அவர். உன்னை கனப்படுத்துகிறதான தேவன் அவரை கனவீனப்படுத்தினால் உன்னையும் கனவீனப்படுத்தி விடுவார். எப்ராயிமே வேதம் சொல்லுது பாருங்க, பிரியமானவர்களே, காலின் கீழே போட்டு அவனை என்ன செஞ்சாராம், மிதிச்சார்.
வாசிங்க. எப்ராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். அவனை காலால மிதிச்சு போடப்பட்டான். நம்முடைய கிரீடத்தை ஆண்டவர் மிதிச்சு போட்டக்கூடாதுங்க. யோபு சொல்றார், என் கிரீடத்தை அவர் உரிந்து போட்டார். எரேமியா சொல்லுகிறான் 5:16, நயோ நான் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியாலே எனக்கு இருந்ததான அந்த மேன்மையையும் அவர் கிரீடத்தை உரிந்து போட்டார், எடுத்து போட்டார் என் மேல இருக்கிற கிரீடத்தை. கிரீடம் சூட்டினவருக்கு கிரீடத்தை பிடுங்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் என் தேவன் உன்னை உத்தம ஆசீர்வாதத்தோடு எதிர்கொண்டு வந்து உன்னுடைய சிரசின் மேலே பொற்கிரீடத்தை அவர் தரிப்பிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை மேன்மைப்படுத்தணும்னு விரும்புகிற தேவன். வேதம் சொல்லுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 19:2 வாசிக்கும் பொழுது, நம்மை ரட்சிக்கும்படியாய் மகிமையை துறந்து இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது ரோம போர் செய்வர்கள், யோவான் 19:2 சொல்லுது, அவருடைய சுரசின் மேல் என்ன செய்தார்களாம்? முள் கிரீடம் சூட்டினார்களாம். 5:5 19:5-6 சொல்லுது, பிரியமானவர்களே, முள்கிரீடம் சூட்டப்பட்டவராய் பிலாத்தை கொண்டு, பிலாத்து அவனை கொண்டு, இயேசுவை கொண்டு, பிரியமானவர்களே, ஜனங்களுக்கு முன்னால் நிறுத்தின போது பிரதான ஆசாரியர் சொல்லுகிறார், இவரை சிலுவையில் அறையுங்கள். நன்றாய் வேதம் படித்தவன் சொல்லுகிறான், இவரை சிலுவையில் அறையுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் விசுவாசித்ததான இந்த மனுஷன், இதோ இந்த மனுஷன் உங்கள் பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாய் வந்ததான மனுஷன், இதோ யூதர்களை மீட்கும்படியாய் வந்த ராஜாவாகிய மனுஷன். அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை, சீசன் எங்களுக்கு ராஜாவா இருக்கட்டும், லெட் த கைசர் பீ அவர் கிங், நாட் திஸ் மேன். இயேசுவை புறக்கணித்தார்கள். எனக்காக புறக்கணிக்கப்பட்டி அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன், எனக்காக அவமானம் அடைந்து உம்மகிமையிலே பங்கு பெற செய்தி, எனக்காக அவமானம் அடைந்து உங்க மகிமையிலே பங்கு பெற செய்தி. சபையார் கையை உயர்த்தி சொல்லாமா? போதுமானவரே, போதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்ப்பவரே, எனக்கு போதுமானவரே, போதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்ப்பவரே. ஹல்லேலூயா. ரோமர் அவருக்கு முள் கிரீடம் சொட்டினாங்க, எதுக்கு தெரியுமா? நீ அவருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாயிருக்கும்படியாய் கனத்தினாலும் மகிமையினாலும் என் தேவன் உன்னை முடி சூட்டினார். அந்த வலுசற்பம் உனக்குள் சந்தேகத்தை உண்டாக்கி தோட்டத்தை விட்டு வெளியே போகும்படியாய் செய்தது. என் தேவனாகிய கர்த்தர் மீண்டும் உனக்கு அதே கனத்தை கொடுக்கும்படிக்கு தன் மேல் முள் கிரீடம் சூட்டப்பட்டவராய் காணப்பட்டார். அவர் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு கனப்பெற்றபடியால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இதோ என் கரத்தில் நீ ராஜரீக முடியாயிருக்கிறாய், நீ அலங்கரிக்கப்பட்ட கிரீடமாயிருக்கிறாய். ஒரு நாள் 1 Samuel 12:29 வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவம் பார்க்கலாம். தாவீது வாசிங்க பார்க்கலாம், 2 Samuel 12:29. அப்படியே தாவீது ஜனங்களை எல்லாம் கூட்டிக்கொண்டு, ஜனங்களை எல்லாரையும் என்ன செய்தார்? கூட்டிக்கொண்டு ராப்பாவுக்கு போய். இந்த வார்த்தை மனசுல வச்சுக்கணும், எல்லாரும் சொல்லுங்க வாய் திறந்து, என்னங்க? ராப்பாவுக்கு போய்.
அல்லேலூயா. ஜனங்களை எல்லாரையும் கூட்டிக் கொண்டு ராப்பாவுக்கு போய், ரப்பாவுக்கு போய் அதின்மேல் யுத்தம் பண்ணி, அதின்மேல் யுத்தத்தை நடத்தி அதை பிடித்தான், அதை பிடித்தான். 30வது வசனம் வாசிங்க. அவர்களுடைய ராஜா, அவர்களுடைய ராஜாவுடைய தலையின் மேல் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான், அவன் தனக்கென்று எடுத்துக்கொண்டான். அந்த கிரீடம் எப்படிப்பட்டதா இருந்தது? ஒரு தாளந்து நிறை பொன்னும், அது ஒரு தாளந்து நிறை பொன்னும், ரத்தனங்கள் பதித்ததுமாய், ரத்தனங்கள் வைக்கப்பட்ட ஒரு அலங்காரமான கிரீடமா இருந்துச்சு. அல்லேலூயா. தாவீது என்ன செஞ்சானா, எல்லாரையும் கூட்டிட்டு போனான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் எங்கே போகிறோம் தெரியுமா? 4 மணிக்கு வந்தீங்கன்னா இங்கே ஜெபம் பண்ணிட்டு எல்லாரும் சேர்ந்து ஆசிரிய நகருக்கு போக போகிறோம். அந்த ஸ்லம்மில் போய் ஆண்டவருக்கு தோத்திரம் செலுத்த போகிறோம். அல்லேலூயா. கையை தூக்க மாட்டீங்களே நண்பர்களே, கையை உயர்த்தி ஒரு அன்பர்களே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ராஜாவாகிய தாவீது எல்லா சனங்களையும் கூட்டிக்கிட்டு, பிரியமானவர்களே, எந்த பாட்டை போனா ரப்பா, ரப்பான்னு சொன்னால் என்ன? பெருக்கம். அல்லேலூயா. ரப்பா என்று சொன்னால் என்ன? அதிகம். ரப்பா என்று சொன்னால் என்ன? பிரியமானவர்களே, நிறைவு, சம்பூரணம், எக்ஸீடிங் அபண்டன்ஸ் இன்க்ரீஸ். ரப்பா என்று சொன்னார். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை என்ன செய்யும் நமக்கு? அல்லேலூயா. என்னோடு ஞாபகமாக வாய் கொண்டு வந்தவங்க என்னோடு சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே, நம்ம ஸ்தோத்திரம் போடும்போது நமக்குள்ள கிருபை இறங்கும், நம்மளோட சேர்ந்து மற்றவங்களும் ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன பெருகும் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தோத்திரம் போடும்போது தேவ சித்தம் நிறைவேறும் உனக்குள்ளே. உன்னோடு சேர்ந்து அநேகர் ஸ்தோத்திரம் பண்ணும்போது கர்த்தருடைய கிருபை பெருகும். நீ எதை செஞ்சாலும் அதில் பூரண பலன் உண்டாகும். வசனத்தை வாசிக்கலாமா? வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4:15 வசனம் வாசிங்க பார்ப்போம். கிருபையானது, கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் என்ன செய்யும்? பெருகும்படிக்கு. இயேசு உனக்குள் வரும் பொழுது கிருபை பெற்றவளே வாழ்க. கர்த்தர் உன்னோட. நீ எப்போ இயேசு கிறிஸ்துவை உனக்குள் ஏற்றுக்கொண்டாயோ அப்பொழுது நீ கிருபை பெற்று விட்டாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த கிருபையை பெருக பண்ணணும்னா நீ என்ன செய்யணும், என்ன செய்யணும் சொல்லுங்களேன். கொஞ்சம் வேறு தானே இருக்கேன், சொல்லுங்க என்ன செய்யணும்? தோத்திரம் பண்ணணும். நீ மாத்திரம் தோத்திரம் பண்ணுறது இல்லை, உன் மூலமாய் அநேகர் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் இயேசு தேவா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் துதி உமக்கே இயேசு தேவா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அப்போ நீயும் ஸ்தோத்திரம் பண்ணணும், உன் மூலமாக என்ன செய்யணும் மற்றவங்களும் ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த வருஷ கடைசியில் பிரியமானவர்கள் அதை தான் நம்ம செய்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. போன வாட்டி கல்லண குப்பையில் போய் ஸ்தோத்திர கூட்டம் பண்ணிட்டு வந்துட்டோம். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்களேன். ராப்பாவுக்கு போய் அங்கே போய் என்ன செய்யணுங்க? நம்ம மேலே ஆண்டவருடைய கிருபை பெருகணும். நம்ம மேலே பிள்ளைகளுடைய, நம்ம பிள்ளைகள் மேலே தேவ கிருபை பெருகணும். நம்ம செய்கிற வேலையில் தேவ கிருபை பெருகணும். ஆனபடியாலே பிரியமானவர்களே, பெருக்கம் நமக்கு உண்டாகும்படியாக தாவீது ஜனங்களை எல்லாம் அழைத்து கொண்டு யுத்தம் பண்ணினான். அல்லேலூயா. ஸ்தோத்திரா பண்ணும்போது எரிகோ மதில் விழும். என்னோடு இருக்கிறவங்க மாத்திரம் ஆமைன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் பண்ணும்போது கையில் இருக்கிற, காலில் இருக்கிற சங்கிலிகள் எல்லாம் அறுக்கப்படும். ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த யுத்தத்தை தான் அவன் நடத்தினான். நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நம்முடைய யுத்தம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஒன்று முழங்காலில் ஜபிக்கிறதா இருக்கணும், இன்னொன்று ஸ்தோத்திரம் போட்டு ஜபிக்கிறதா இருக்கணும். ஸ்தோத்திரம் போட்டாலும் யுத்தம் அதுதான், நம்முடைய ஆயுதம் அதுதான். என்ன வந்தாலும் தோத்திரம் போடு, அது பெரிய ஆயுதம். தாவீது ஜனங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் அங்க தோத்திரம் போட வச்சதுனால அவனுக்கு என்ன கிரீடம் கிடைச்சிதான்? ஒரு தாளந்து, மிகவும் வெயிட் உள்ள ஒரு கிரீடம், பொன் கிரீடம்,
ரெண்டாவது விலையேற பெற்ற ரத்தின கற்களின் கிரீடம், அடுத்தது மிகுதியான பொக்கிஷங்கள் அவனுக்கு கிடைத்ததாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எவ்வளவு தோத்திரம் படுறியோ அவ்வளவு தேவ கிருபை பெருகும். அதனாலதான் பிரியமானவர், இந்த ஸ்தோத்திர கூட்டம் நம்ம தான் சபைக்குள்ளேயே வச்சுக்கலாம. நம்ம தோத்திர கூட்டத்தை நம்மளே தோத்திரம் போட்டு சிஸ்டர் ஸ்தோத்திரம் எல்லாரையும் பார்க்கும்போது அதானே செய்கிறோம். ஒருத்தரை பார்த்தோன்னு ப்ரைஸ் தி லார்ட் என்று சொல்கிறோம், அவங்க உங்களை பார்க்கும்போது ப்ரைஸ் தி லார்ட். நம்மளே ஒருவருக்கு ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாமே. யான் ஒவ்வொரு இடத்துக்கு பாஸ்டர் இப்படி மாக்கு மாக்குன்னு பசப்பிடிச்சு எவா 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 வரலன்னா டென்ஷன் ஆகி நம்மளை திட்டி அழலுயா என்ன அழிலையே சொல்ல மாட்டேங்கியோ. நாங்கள்லாம் பாஸ்டர் திட்டுறவங்க கிடையாது, ஒதுங்கி ஓடுறவங்கன்னு சொல்கிறீங்களோ. அல்லேலூயா. வேதம் சொல்லுது அநேக ஸ்தோத்திரத்தினாலே ஆண்டவருடைய கிருபை உன் மேலே பெருகுங்க. உன் மூலமாக அநேக ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுது பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் ஆனபடியாலே 16வது வசனம் சொல்லுது, ஆனபடியாலே நாங்க சோர்ந்து போகிறதில்லை. இந்த ஊழியத்தில் நான் சோர்ந்து போறதே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் வார்த்தையை கீழ்ப்படிந்து 10 பேர் வந்தாலும் சரி, அவங்கள வச்சு ஊழியம் நடத்திடலாம். 500 பேர் வந்தாலும் சரி, அவங்கள வச்சும் ஒளிய நடத்திடலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஊழியம் கர்த்தருடையதே, ஆனால் நீ தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தோத்திரம் போட்டா, பிரியமானவர்களே, எந்த ஆத்திரமும் இல்லாமல் தோத்திரம் போட்டா உன் மேலே ஆண்டவருடைய கிருபை என்ன செய்யும்? வாய் திறந்து சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுது பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசித்துடலாமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9:12 வசனம் வாசிங்க பார்ப்போம். இந்த தர்ம சகாயமாகிய, நீங்கள் செய்கிறதான சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்திரம் பண்றாங்க. நீங்க காணிக்க கொடுக்கறதுனால, பிரியமானவர்களே, ஏதோ பாஸ்டர் காப்பாத்துறோம்னு நினைக்காதீங்க, அது உங்களுக்கு சாபமா முடிஞ்சிடும். ஏதோ அவங்க குடும்பத்தை காப்பாத்துறோம்னு நினைக்காதுங்க, அது உங்களுக்கு வேதனையா முடிஞ்சிடும். ஏதோ இந்த சபை நான் கொடுக்க போய் தான் நடக்கு சொல்லாதீங்க. நீங்க கர்த்தருக்கென்று உங்களுடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் முழு இருதயத்தோடு செலுத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டது. மனுஷனுடைய ராஜ்யம் அல்ல. உங்கள் நிமித்தமாக அநேக இடத்துல இந்த காலை வேளையில் என்ன செய்துங்க, ஆராதனை நடந்துட்டுருக்கு தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஒருவேளை ஆராதிக்க வந்து உன் பிள்ளை ஆராதிக்க வராமல் போகலாம். ஒருவேளை உன் பிள்ளை ஆராதிக்க வந்து நீ ஆராதிக்காமல் போயிருக்கலாம். ஆனால் நீ தேவனுடைய சமூகத்தில் உண்மையுள்ள மனதோடு கொடுக்கிறபடியாலே உன்னுடைய பிரயாசம் வீண் போகலை. உன் நிமித்தமாக எங்கெங்கேயோ இருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, தோத்திரம் பண்ணி தேவனை ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. கிராமத்தில் இருக்கிறவங்க, காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க, பிரியமானவர்களே, நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் தோத்திரம் பண்ணி பிரியமானவர்களே அவரை தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. வேதம் சொல்லுது அநேகர் உங்களை தேவனை ஸ்தோத்தரிக்கிறபடியாலே பிரியமானவர்களே உங்களுக்கு என்ன உண்டாகிறது? அது சம்பூர்ண பலன். உன் ஞானத்தினால அல்ல, உன் திறமையினால அல்ல. நம்ம நினைக்கும் நம்ம ஞானத்தினால தரமனால இல்லை. Someone is praising because of you. உன்னை உன்னிமித்தமாக பிரியமானவர்கள் ஏதோ ஒரு இடத்திலே ஒரு கூட்டம் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து தோத்தரித்து கொண்டே இருக்கிறது. அதிலே நீ பங்காளனாய் மாறிவிட்டபடியாலே கர்த்தர் உன்னை கனப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. தாவீது அதனால தான் ஜனக்கூட்டங்கள் எல்லாம் கூட்டிட்டு, என் ஜனங்களுக்கு சம்பூர்ண பலன் உண்டாகணும், என் ஜனங்கள் நிமித்தமாக ஒரு கூட்டம் தேவன் ஜனங்கள் தேவனை துதிக்கணும். அல்லேலூயா. துதி துதி என் மனமே, துதிகள்குள் வசிப்பவரா, எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து
நன்றியுடன் பாடு மனமே. அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு பிடிச்ச பாட்டு பாஸ்டர் பாட மாட்டுக்கார. எதுக்காக பாட மாட்டுக்காரன்னா, நீ போயிட்டே இருக்கும்போது வீட்டுக்கு போகும்போது என்ன செய்யணும், பாடிக்கிட்டே இருக்கணும். சமையல் பண்ணும்போது உசு உசுன்னு செய்யாத, நீ தேவனை துதிச்சு பாடு. பாஸ்டர் இந்த பாட்டை பாடியிருக்கலாமே நீ யோசித்த உடனே நீ அதை பாடு. அல்லேலூயா. அதனால தான் நான் பாட்டு பாடுறதில்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எப்படியாவது உன் வாய் ஆண்டவரை துதிக்கணும். இந்த வருஷ கடைசியில் புதிய வருஷம் உத்தம ஆசீர்வாதங்களும் உன் சிரசின் மேலே இன்னும் அநேக கிரீடங்களை கர்த்தர் கொடுக்கணும். மகிமையின் கிரீடம் உண்டு, வாடாத கிரீடம் உண்டு, ஜீவ கிரீடம் உண்டு. இவைகளால் கர்த்தர் உன்னை கனப்படுத்தணும். அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய விருப்பம். சங்கீதம் 132 சங்கீதம் 18 வசனம் சொல்லுது பாருங்க, வாசிங்க. அவனுடைய சத்துருக்களை வெட்கத்தை உடுத்துவேன், அவனுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அவன் மீதிலோ, அவனுடைய சிரசின் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். அவனுடைய கிரீடம் என்ன செய்யுங்க, பூக்கும். உன் கிரீடம் என்ன செய்யணும், பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க தலை மேல இருக்கிறதானே முக்காடு வழுகி போனாலும் உன் தலை மேல இருக்கிறதானே கிரீடம் என்ன செய்யணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. என் வேதம் சொல்லுது அவனுடைய சிரசின் மேலே உத்தம ஆசீர்வாதங்களையும் கிரீடங்களையும் வைக்கிறார். அந்த கிரீடம் என்ன செய்யணுமா, போத்து கொழுங்க பண்ணணும். தாவீதின் மேலே இருந்த கிரீடம் என்ன செஞ்சிச்சு, நல்ல செடி மாதிரி வளர்ந்து அது என்ன செஞ்சுதுங்க, பூத்துச்சு. அல்லேலூயா. சிலவங்க பூவை கொண்டையில் வைக்கிறார்கள், எதுக்குன்னு தெரியல. அந்த மண்டையில் ஏன், கொண்டையில் ஏன் பூ வைக்கிறார்கள் சொல்லி. ஆனால் தாவீது மண்டையில் இருந்த கிரீடம் அது என்ன செஞ்சுதான் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒரு நாள் தானே பார்க்கும், அப்புறம் 6 விட்டு தானே என்ன பார்க்க வரியோ, சொல்லுங்களேன். ஆ, பிள்ளைகளோடு போராடுவது போல இந்த லேவியின் முதல் பிள்ளை, லேவியர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், குடும்பத்துக்கு மூத்த பிள்ளைகளாம். வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. அதனால் ஏன்ட ஒரு நாளாவது போராடுங்க, சொல்லுங்க. ஆ, நமக்கு கொண்டதான் பூக்குது. அப்படி அல்ல, தாவீதுக்கு மண்டையிலிருந்து கிரீடம் என்ன செஞ்சது, எப்படி பூத்துச்சு. 1, 2, 3 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, 132 சங்கீதம் 1, 2, 3 வசனத்தை வாசித்தீங்கன்னா, அங்கே வேதம் சொல்லுது தாவீதுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது. என்ன வாஞ்சை, அவனுக்கு உபத்திரங்கள் வந்ததான காலங்களிலும். ஆ, வாசிங்க பார்க்கலாம். தாவீதுக்கு ஒரு இடம் கட்டினா போதும், அதில் எல்லாரும் வந்து ஆராதிச்சாங்க, எருசலேமில் வந்து ஆராதிச்சாங்க. ஒரு இடம் கட்ட போய் தானே பிரிய மாணவர்கள், நம்மளும் சண்டை போடுறோம் எருசலேமில் எனக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி. அமெரிக்காக்காரன் தடை விட்டு சண்டை போடுறான், ஆ, முஸ்லீம்காரன் அடித்து அடித்து சண்டை போடுறான், இஸ்ரவேல் குண்டு வச்சு வச்சு சண்டை போடுறான். தாவீது பண்ண பாவம், எருசலேமில் கட்டின மாதிரி ஒரு 4 ஆலயத்தை கட்டி வச்சுருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா. புரிஞ்சுக்கிட்டவங்க மாத்திரம் அல்லே இல்லையா. ஆனால் ஆலயம் ஒன்று தான், கூடுகிற இடம் வித்தியாசம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுது தாவீதுக்கு ஒரு வாஞ்சு இருந்துச்சு, என் பரிசுத்தருக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்டணும், அதை நான் கட்டி எழுப்பணும், அநேக ஜனங்கள் ஏழைகள் பராமரிக்கப்படணும், எளிய ஜனங்கள் தேவனை துதித்து ஆராதிக்கணும். அந்த வாஞ்சை எனக்கு இல்லைன்னாலும், என் பிள்ளைகளுக்கு இல்லைன்னாலும், என் குடும்பத்துக்கு இல்லைன்னாலும், என் குடும்பம் முழுவதும் தேவ சேவையை நம்பி வந்திருந்தாலும், அதல்ல, என்னை ரட்சித்ததான தேவன், எனக்கு ஜீவனை கொடுத்ததான தேவன், என்னை மீட்டதான தேவன், என்னை உயர்த்தி வைத்ததான தேவனை ஒரு கூட்ட ஜனங்கள் ஆராதிக்கணும். எப்படியாவது நான் அங்கங்கே தேவனுடைய கூடாரத்தை கட்டி எழுப்பணும். இதுதான் தாவீதுடைய இருதயம். நம்முடைய இருதயம் அப்படி இருக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுது நான் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும்,
எப்படியாவது நான் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். அழிவுக்கு நேராய் போகிறதான ஜனங்களை மீட்டு சாத்தானின் கூடாரத்தில் இருந்து அவர்கள் வெளிவந்து ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் அவர்கள் மாற வேண்டும். இந்த ஏக்கம் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க இருதயத்தில் சாத்தான் வாசம் பண்ணக்கூடாது. யார் வாசம் பண்ணணும்? தேவன் வாசம் பண்ணணும். அல்லேலூயா. இந்த 40 நாள் சங்கிலி ஜெபத்தை நீங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளை, இதை நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, எனக்குள்ளே நீங்கள் வாசம் பண்ணுகிறது போல் எங்கள் வீட்டு மாடியில் இருக்கிறவனும் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணணும். அவங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஆளுகை செய்யணும். அவங்களும் உங்களுடைய ஆலயமாக மாறணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சகரியாவின் புஸ்தகம் 6:14 வாசிங்க பார்ப்போம். ஆ, சீக்கிரமா வாசிங்க, நேரம் ஆயிடுச்சு, நான் முடிக்க போறேன். இந்த கிரீடங்களோ வென்றால் கர்த்தருடைய ஆலயத்திலே ஏழை முக்குக்கும் தொபியாவுக்கும் ஏதாயாவுக்கும் செப்பனியாவின் குமாரனாகிய ஏனுவுக்கும் நினைப்பூட்டுதலுக்கு என்று வைக்கப்படுவதாக. நினைப்பூட்டும்படி இந்த கிரீடங்களை தேவனுடைய ஆலயத்தில் வையுங்க. அல்லேலூயா. நினைப்பூட்டும்படி இந்த கிரீடங்களை எல்லாம் என்ன செய்யுங்க? தேவனுடைய ஆலயத்தில் வையுங்க. யாரெல்லாம்? ஏலேமுக்கும் ஏலேம் தொபியாவுக்கும் தொபியா எதாயாவுக்கும். இவங்கெல்லாம் யாருங்க? இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யாரு? மேலே வாசித்து பாருங்க பார்ப்போம். 15 வாசிக்கலா. தூரத்தில் உள்ளவர்கள் வந்து 14 வாசிக்கலா. 13 வாசிப்போம். அவரே அவரே கர்த்தருடைய ஆலயத்தை 11 அவர்கள் கையிலே வெள்ளியையும் பொன்னையும் வாங்கி வாங்கி கிரீடங்களை செய்வித்து யோத்சாதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய சிரசிலே வைத்து அவனோட சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை, அவனுடைய பேரை என்னதுதான்? கிளை. என்ன? கள சபையை கட்டுகிறவன். அல்லேலூயா. என்ன அல்லேலூயா? வரமாட்டேங்க. அல்லேலூயா. ஒரு சபைக்கு போனால் அங்கே பிடுங்குறாங்க. அதனால தான் நாங்களே இங்கே வர்றோம். இப்போ இவரும் ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி கொடுத்தா கொடுக்க வழியாக போடாப்போ. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் தரிசனத்தை மாற்ற முடியாது. என்னுடைய தேவனுடைய கொள்கையை மாற்ற முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் வேத வசனம் சொல்லுதா, அவனுடைய பேர் கிளை, அவனுடைய சிரசின் மேல் ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருந்தது. காரணம், அவன் தேவனுடைய ஆலயங்களை கட்டி எழுப்புகிறவன். அல்லேலூயா. நீங்கள் அப்படி வரணும். அநேகருக்குள்ள தேவனுடைய ஆலயங்களை கட்டி எழுப்புகிறவர்களாய் மாற வேண்டும். அநேகருக்குள்ளாக பிரியமானவர்களை தேவனை ஆராதிக்கின்றவர்களாக மாறணும். நம்முடைய பிரேயர்செல் குரூப்ஸ் பெருகணும், கேர்செல் குரூப்ஸ் பெருகணும். அநேக இடத்துல நம் மூலமாய் ஆராதனைகள் நடக்கணும். அப்போ நம்ம சிரசின் மேலே ஆண்டவர் என்ன வைப்பாராம்? கிரீடத்தை வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வருஷம் முடிய போதுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைய, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் உங்கள் மேலேயும் பிரியமானவர்களை உத்தம ஆசீர்வாதங்களோடு எதிர்கொண்டு வந்து உங்களுடைய சிரசின் மேலே பொற்கிரீடத்தை அவர் தரிப்பிப்பாராக. என் வேத வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, இந்த கிரீடங்கள் எல்லாம் அவருடைய ஆலயத்தின் மேலே ஆலயத்திற்குள்ளே நினைப்பூட்டுதலாக வைக்கப்பட்டிருப்பதாக. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2:19 வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். ஆ, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? யாரு? எங்களுக்கு மகிழ்ச்சியான கிரீடமாய் இருப்பவர்கள் யாரு? வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சன்னிதானத்தில், அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா? நீங்க தானே அப்படிப்பட்ட கிரீடம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் சுவிசேஷத்தின் மூலமாய், உங்களுடைய ஜபத்தின் மூலமாய், உங்களுடைய ஆத்ம ஆதாயத்தின் மூலமாக
பிரியமானவர்களே, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டுட்டா, அவங்க தேவனுடைய ஆலயமாக மாறிட்டா, அவங்களுக்குள் தேவன் வந்து வாசம் பண்ணிட்டா, அவங்க உங்கள் நிமித்தமாக ஆண்டவரை துதித்து ஆராதித்து விட்டார், நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்கள்? நினைப்பூட்டும் கிரீடமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வேத வசனம் சொல்லுது, நீங்கள் அல்லவோ இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே அவருடைய சமூகத்தில் எப்படி இருப்பீர்கள்? மகிழ்ச்சியின் கிரீடங்களாக இருப்பீர்கள். அவர் உத்தம ஆசீர்வாதத்தோடு உனக்கு எதிர்கொண்டு வந்து உன்னுடைய சிரசின் மேலே பொற்கிரீடத்தை தரிப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தனக்கு பெருக்கமும் பொக்கிஷமும் கிடைக்கும்படியாக அன்று தாவீது அநேகரை கூட்டிக் கொண்டு, பிரியமானவர்களே, எந்த இடத்துக்கு போனாருங்க? ராப்பாவுக்கு போனார். பெருகும்படியாய் நீயும் இந்த 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 வாரம் இன்னைக்கிலிருந்து ஆரம்பிக்க போகுது இல்லையா? இந்த வாரம் இன்னையிலிருந்து ஆரம்பிக்க போகுது. என்னது? ஆசிரிய நகரில் போய் அந்த ஏழை எளிய ஜனங்களோடு சேர்ந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்ல இல்லையா, அல்ல இல்லையா. ஆமாங்க, கோடி துணி போட்டு வர வேண்டாம், பழைய துணி போட்டு வந்தால் தான் அவங்களோட இருந்தது போல் இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கோடி துணி நம்ம கிறிஸ்மஸ் 25 டிசம்பர் போட்டுக்கலாம். ஓகே, அவங்களும் உன் பக்கத்தில் உட்கார்றதுக்காக. பிரியமானவர்களே, அவர்களோடு சேர்ந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறவனாயிரு. ரெண்டாவது, தேவனுடைய ஆலயத்தை அநேகருக்குள் கட்டுகிறவனாயிரு. ஆத்மாதயம் செய், சுவிசேஷத்தை சொல்லுகிறவனாயிரு. அதனாலே பிரியமானவர்களே, உன்னிமித்தமாய் அநேகர் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணும்போது உன்மேலே தேவ கிருபை பெருகும். முழங்கால் போடலாமா? ஜெபம் பண்ணலாமா? என் வேதம் சொல்லுது, நீ என் கரத்திலே அலங்கரிக்கப்பட்ட கிரீடமாக இருக்கிறாய். அன்னைக்கு என் தலையில் முள் கிரீடம் இருந்தது உண்மைதான், ஆனால் இன்னைக்கு நான் உன்னை பார்க்கும்போது அலங்கரிக்கப்பட்ட கிரீடமாய் என்னுடைய ஆலயத்திலே உன்னை நினைவு கூறும்படியாக உன்னை இந்த இடத்துல வச்சுருக்கிறேன். எத்தனையோ பேர்கள் போய்விட்டார்கள், ஆனால் உன்னை இந்த இடத்துல வச்சுருக்கிறேன். எதுக்குன்னு சொன்னால், உன்னிமித்தமாய் அநேகர் தேவனை தோத்திரம் பண்ணணும், உன்னிமித்தமாய் அநேகருக்குள்ளே நான் வாசம் பண்ணணும், உன்னிமித்தமாய் ரட்சிப்பு உண்டாக வேண்டும், உன்னிமித்தமாய் பரலோகத்துக்கு மகிமை உண்டாகணும். அதற்காக உன்னை இந்த இடத்துல கிரீடமாய் வைத்திருக்கிறேன். உன்னை உத்தம ஆசீர்வாதத்தோடு உன்னை ஆசீர்வதித்து உன் தலையிலே பொற்கிரீடத்தை நான் தரிப்பிக்க ஆசிக்கிறேன். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, தூதியும் புகழும் ஸ்தோத்திரமும் என்றென்றும் உமக்கென்றோ. ஆமாண்டவரே, அன்னைக்கு 24 மூப்பர்களும் தங்களுக்கு கிரீடங்கள் கொடுக்கப்பட்டாலும் அந்த கிரீடத்தினால் எப்ராயிமை போல குடித்து வெறித்து பெருமை பாராட்டவில்லை. அவைகளெல்லாம் உமக்கு முன்பாக களைத்து வைத்து எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்மை பணிந்து கொண்டார்கள். அதை போல எங்களுக்கு கனம் நீர் கொடுத்த செல்வமோ குடும்பமோ தொழிலோ அல்ல ஆண்டவரே, எங்களுடைய கனமெல்லாம் எங்கள் இயேசப்பா எங்களோடு இருப்பது தான், எங்கள் இயேசப்பாவை மகிழ பண்ணுகிறது தான் எங்களுடைய கனம் ஆண்டவரே. ஆனபடியால் எங்கள் நிமித்தமாய் அநேகர் உம்மை கண்டுகொள்ள, எங்கள் நிமித்தமாய் அநேகருக்குள் நீர் வாசம் பண்ண, எங்கள் நிமித்தமாய் அநேகர் உம்மை ஸ்தோத்தரிக்க, எங்கள் நிமித்தமாய் அநேக இடத்திலே ஸ்தோத்திர பலிபீடங்கள் கட்டப்பட எங்களை எடுத்து பயன்படுத்தும், எங்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.